So hello all, welcome to Creativity. வெல்கம் டு கிரியேட்டிவிக்கு. இது உங்கள் விக்னேஷ் குமார் ஆர்கே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா என்னோட ஹோமில் தான். ஸோ ஒரு குட்டி கேக் கட்டிங் செலிப்ரேஷன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் தான். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்சை வந்து நீங்கள் கொடுத்த எல்லோரும் உங்களே தான் அந்த கிரெடிட் சேரும். ஏன்னா வந்து என்னை நம்பி நீங்கள் கிரியேட்டிவிக்கு சேனல் வீடியோஸை பார்த்து நீங்கள் கொடுத்த உங்களோட ஆதரவு தான் இன்றைக்கி வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண வச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து என்றைக்கும் கொடுத்துட்ருங்க. நம்ம சேனல் வந்து மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட முக்கியமான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேக் கட்டிங் வந்து ஒரு குட்டி கேக்கை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வந்து. ஸோ அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் கேக்கை வாங்கி நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து அதுக்கு எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்டை வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஸோ இவர் தான் வந்து என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் வந்து யூடியூப் சேனலுக்காக வந்து மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ வந்து கேக்கை கட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வந்து இந்த டேயை வந்து மெமரபிள் டேயாக மாற்றோம். ஸோ கமா ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த தீபாவளியை கிரியேட்டிவிட்டியோட ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி தீபாவளி. வெல்கம் பேக். 2K செலிப்ரேஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி. ஸோ எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க பசங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ இன்க்ளூடிங் கேமராமேன் இன்றைக்கி மிஸ்ஸிங். ஸோ ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், இன்னொருத்தர் வந்து வரவே இல்லை. ஸோ அவங்கள எல்லோரும் காமிக்க முடியல உங்களுக்கு. அண்ட் இன்னி வாரம் நாளடைவு வீடியோஸில் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கிரியேட்டிவிட்டி மெம்பர்னு சொல்லலாம். அண்ட் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களால் மட்டுமே தான் பாசிபிள். ஸோ என்னை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரீச்சை கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2K குட்டி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். இது மாதிரி ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ், அந்த டெஃபினிஷன் தான் அந்த ப்ராவர்பு தான் எனக்கு. நான் என்ன மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பிகினர்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க, கண்டிப்பாக வந்து எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2K ஹாப்பியஸ்ட் பிகினிங்கோட வந்து நம்ம தீபாவளி வந்ததுனால ஸோ கொஞ்சம் ஒரு கிராக்கர்ஸ் எல்லாம் வச்சு அது ஒரு ஃபெஸ்டிவ் மூடாக வந்து நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ இன்னுமே வந்து முடியலை, விலாக் வந்து இன்னும் இருக்குது. ஸோ வந்து இனி கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ நாளைக்கு வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல். ஸோ வந்து கிராக்கர்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு இதை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ வந்து நாளைக்கு கிராக்கர்ஸ் வந்து பர்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் வந்து அண்ணாத்தே படம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நூன் ஷோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அப்படி வந்து ஃபெஸ்டிவ் மூடை வந்து நாங்கள் நாளைக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிராக்கர்ஸ் வந்து வாங்க போகலாம். ஸோ ஜஸ்ட்டு போய் அங்கே இருக்கிற நமக்கு பிடிச்ச கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். We'll be right back.
அவர் வழியாக கிராக்கர்ஸை வந்து வாங்கியாச்சு. ஸோ அங்கே வச்சு நான் ஜஸ்ட்டு காமிச்சேன், ஏன்னா வந்து க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் வந்து கிராக்கர்ஸ் வந்து நான் பை பண்ணுறதை வந்து நான் காமிக்கலை. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு அதை பிரித்து காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் அவர் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸு, இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் வாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா செம்ம செம்ம மழை, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து விடாமல் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. நான் வந்து கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ரெயினாக இருந்துச்சு. வந்து வாங்கி வர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நல்ல வேலைக்கும் சேஃபாக வந்து கிராக்கர்ஸை வீட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த கிஃப்டோட ரேட்டு வந்து நியர்லி 590. இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஏதோ லக்ஷ்மி வெடி, அப்புறம் மாலை பட்டாசு, அப்புறம் சரசங்கலம், இப்படி நிறைய இருக்குது. லைட் அண்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் தெரியும். ஓ, இனி வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கவர் சீலிங் கொடுத்து அப்படியே நீட்டாக பண்ணியிருக்காங்க பேக்கிங். வாவ், நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு விளையாடுறது அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி வெடி இது மாதிரியெல்லாம். இது வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும். எனக்கெல்லாம் இது கொளுத்துறதுக்கே ரொம்ப பயம். ஸோ வந்து நாளைக்கு நம்ம கேமராமேன் எல்லாம் தான் கொளுத்துவார். அப்புறம் லக்ஷ்மி வெடியிலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வெடி வெடியாக தான் வச்சுருக்காங்கப்பா. நம்ம நமக்கேற்றபடி ஒரு மத்தாப்பில் ஒரு நாலு வச்சுருந்தா கூட ஓகே. ஸோ இது ஏதோ ஒரு தரச்சக்கரமில் வந்து ஒரு வெரைட்டியான ஒரு மாடல், என்னன்னு தெரியல. நாளைக்கு நீ அப்புறம் தெரியும். அப்புறம் ஓகே, இதே நமக்கு பிடிச்சது தான். ஸோ ஒரு மாலை பட்டாசு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஓ 3 இருக்குது. ஸோ ஒரு பெருசு, ஒரு ரெண்டு சிறுசு. ஓகே, ஸோ அதை வச்சிடலாம். அப்புறம் ஸோ ஜெம்ஸ். ஸோ இது என்னன்னு தெரியல, ஏதாவது பிரித்து பார்த்தா தான் தெரியும். புல்லட்ஸ், இது வந்து நம்ம த்ரோ பண்ணானா போய் படார்னு ஒரு குட்டி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் இது வந்து ட்ராகன் ஃபைட், சின்ன குட்டி பசங்களுக்கான இது. இது வந்து அப்புறம் ஸோ இது வந்து நம்ம புஷ்வானன்லாம் சொல்லுவோம்ல அந்த இது, எல்லாமே அப்படி கலர்ஃபுல்லான ஒரு கிராக்கர். அப்புறமா ஸோ இது வந்து பிஜிலி கிராக்கர்ஸ். ஸோ சும்மா அப்படி தீல காமிச்சு அப்படி எறிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் டைமில் எனக்கு ஃபேவரட் கிராக்கர்ஸ் இதெல்லாம். அப்புறமா ஒரு ஒரு ராக்கெட் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒரு ராக்கெட். அண்ட் ஒரு 50 வாலா மாலை பட்டாசு இருக்குது. ஸோ நமக்கு இப்போது பரவாயில்ல, ஒரு ஒர்த்து இதுன்னு சொல்லலாம். 590 இவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஒர்த்து கிஃப்ட் பாக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனி பீஸாக வாங்க போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிராக்கரே வந்து 100 கிட்ட ஆகும். ஸோ இது நம்ம தாய் கிஃப்ட்ஸு. அப்புறம் ரோல் கேப்ஸ், நம்ம கன்ல எல்லாம் ஷூட் பண்ணி விளையாடுற ரோல் கேப்ஸ். பரவாயில்லையே. அப்புறம் ஏதோ மல்டி கலர் ஏரியல் ராக்கெட். ஓ, இது வந்து 7 ஷாட்ஸுன்னு 7 போட்டிருக்காங்க. ஓ, இது நாளைக்கு கொளுத்துனா தான் தெரியும் அது எப்படி அப்படின்னு. ஓ, அதே நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் இது தர சக்கரம். இது வந்து சாட்டை. ஸோ சாட்டையில் வந்து கம்பி மத்தாப் மாதிரி வரும் அது. அப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன மினி 10 வாலா மாலை பட்டாசு. ஸோ இப்போ அடிஷ்னலாக நமக்கு ஒரு 1 மோர் கூட
பார்த்துருக்கீங்க அப்படி. அப்புறம் கம்பி மத்தாப்பு மத்தாப்பு ரகம் நிறைய இருக்குது. அண்டு நம்ம முன்னாடி உள்ள அந்த ஸ்னேக் மாதிரி வரும்ல, புகையாட்டு அப்படி ஒரு டேப்லெட் மாதிரி போட்டு அதை குழச்சி வச்சோம்னா இந்த மாதிரி பாம்பு மாதிரி வரும். ஸோ இது ஸோ இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் லக்ஷ்மி வெடி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஓவரால் எல்லா கிராக்கர்ஸும் வந்து ஒரு ஒர்த்து தான். நிச்சயமாக சொல்ல போனேன்னா இதை விட வந்து அதிகமானதெல்லாம் இருக்கானா கொளுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் இதை வந்து எப்படி அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இதெல்லாம் நமக்கு அடுக்கி வச்சிடலாம். ஸோ இருந்தது மாதிரியே வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கிச்சன் பக்கத்துல எல்லாம் வைக்காதீங்க. ஒரு ரூமில், பூஜா ரூம் பக்கத்துலேயும் வச்சிடாதீங்க. ஸோ ரூம் சேஃபாக இருக்கிற ஒரு இதில் வந்து வச்சுருங்க. 590 வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நல்லா ஒர்த்து. நீங்களும் வாங்கி பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த லேபிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பர்ச்சேஸ் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் தனியாக வேறு வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ அவங்களோடது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இது வந்து 300 வாலா, இது வந்து மாலை பட்டாசு. ஸோ இது ஒன்று. அப்புறம் 200 வந்து ரெண்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 190. ஸோ இதோட ரேட்டு வந்து 120 நினைக்கிறேன். அப்புறம் இது இங்கே வச்சுருவோம். அண்டு இது வந்து ஒரு ஒன் ஷாட் மேலே போய் வெடிக்கிறது மாதிரியான ஒரு கிராக்கர். அப்புறம் நமக்கு ஏற்ற ஐட்டங்கள் இதெல்லாம் கம்பி மத்தாப்பு. ஸோ ஒரு இதுக்குள்ளே வந்து இந்த கிராக் இருக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, நான் ஒன்று அடிஷ்னல் வாங்கினேன், அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறமா ஒரு சாட்டை, தென் தரசக்கரம், அப்புறம் கம்பி மத்தாப்பு. ஸோ இதுதான் வந்து நம்ம பட்டாசு. இதுதான் நம்ம தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு. இதெல்லாம் நாளைக்கு இனி ரெயினை பொறுத்து தான் எல்லாத்தையும் கொளுத்தணும். ஓ, தீபாவளிக்கு எப்போவுமே ஸ்பெஷல் வந்து பலகாரம், அப்புறம் முறுக்கு, அப்புறம் ஃபைனலாக ஸ்வீட்ஸ். ஸோ இங்கே வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஸ்வீட் முறுக்கு மேக்கிங் ப்ராசஸில் வந்து தீவிரமாக இருக்கிறான். அண்ட் இதோட முறுக்கு வந்து நெய் முறுக்கு இதோட பேர். ஸோ இது வந்து மைதா மாவு, அப்புறம் எள், நெய் இந்த மிக்சரோட வந்து செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷியல் முறுக்கு. ஸோ இதை வந்து இப்போ ஆயிலில் போடுறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ மற்ற முறுக்குகள் மாதிரி இல்லாமல் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மைதாவில் வந்து யாருமே முறுக்கு எல்லாருமே அரிசி மாவு இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து மைதாவில் பண்ணுறதுனால இன்னுமே வந்து அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாவை வேக வச்சு இதை மாதிரி பிசைஞ்சு அந்த பக்குவத்துக்கு எடுத்து இந்த மாதிரியான இந்த இதில் வந்து நம்ம அதை திருகணும். இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு அப்படியே சுற்றி எடுக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக முறுக்கு ஃபார்மில் வந்து வரும். ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நீட்டாக சுற்றி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து இப்போ அவங்க போட்டது மாதிரி ஈஸியாக வந்து எண்ணெயில் வந்து பொறிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஈஸியாக போட முடியும். ஸோ வெந்து எடுத்தானா வந்து அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாப்பி தீபாவளி டு ஒன் அண்ட் ஆல். மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திப்போம். பை.